மெடிக்கல் ஃபீல்டில் முக்கியமான இன்வென்ஷனில் ஒன்று தான் எக்ஸ்ரேஸ். போன் ஃப்ராக்சர், கிட்னி ஸ்டோன்ஸ்னு நம்மளால் பார்க்க முடியாததையும் பார்க்க உதவி செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ரேஸை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு போரிங் டைம்ஸ். November 8, 1895 அன்னைக்கு வில்லெல்ம் கோனாட் ராண்டகன் ஒருத்தர் குரூக்ஸ்டபிளிலிருந்து வர கேத்தோட் ரேஸ் கிளாஸ் வழியாக பாஸ் ஆகுமான்னு சோதனை பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அவர் அந்த டியூபை ஒரு பிளாக் கலர் மெட்டீரியலால் கவர் பண்ணிட்டு இருந்தபோது அந்த லேபில் இருந்த இன்னொரு ஃப்ளோரசன் மெட்டீரியல் கொஞ்சம் பிரகாசமாக எரிய ஆரம்பிச்சது. எந்தெந்த மெட்டீரியல்லாம் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணிவிட்டு லைட்டை வெளியிடுமோ அது எல்லாத்தையும் ஃப்ளோரசன் மெட்டீரியல்னு சொல்லலாம். வில்லெல்ம்க்கு அது என்னன்னு கொஞ்சம் கூட ஐடியா இல்லை. ஸோ அடுத்த பல வாரத்துக்கு நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸை பண்ணி பார்க்குறாரு. அதிகமான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மூலமாக ஒரு இன்விசிபிள் ரேஸ் டியூப்ல இருந்து வெளியேறி அந்த ஃப்ளோரசன் மெட்டீரியலை போய் அடைஞ்சதுன்னு முடிவு பண்ணார். எக்ஸ்பிரிமெண்ட்ஸை பண்ணும்போது அந்த ரேஸை தடுக்க முடியுமான்னு பல பொருட்களை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாரு. அப்படி பண்ணி பார்க்கும்போது தான் அவரோட கையை வச்சு மறைக்கும்போது ஃப்ளோரசன் ஸ்க்ரீனில் அவரோட எலும்பியை அவர் பார்த்தாரு. ஸோ இந்த ரேஸை பற்றி அதிகமாக தெரியாததுனால இதுக்கு எக்ஸ்ரேஸ்னு பெயர் வச்சாரு. ஸோ இப்படி தான் அவர் எக்ஸ்ரேஸை எதிர்ச்சியாக கண்டுபிடிச்சார். எக்ஸ்ரேஸை உருவாக்குற மிஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணப்பட்டது தான். ஸோ நம்ம இப்போ கரண்ட்டாக எக்ஸ்ரேஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எக்ஸ்ரேஸ் எக்ஸ்ரே டியூப் மூலமாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்ரே டியூப்பில் ஒரு கேத்தோட் மற்றும் ஒரு ஆனோட் இருக்கும். இந்த கேத்தோடில் ஒரு ஃபிலமெண்ட் அட்டாச் ஆகிருக்கும். இந்த ஆனோடையும் கேத்தோடையும் ஒரு கரண்ட் சோர்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கரண்ட்டை பாஸ் பண்ணுறது மூலமாக ஃபிலமெண்ட் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அதிகமாக ஹீட் ஆகிறதுனால எலக்ட்ரான்ஸ் எனர்ஜி கெயின் ஆகி அந்த ஃபிலமெண்ட்லேருந்து வெளிவர ஆரம்பிக்கும். அப்படி வெளியேறுகிற ப்ராசஸ் பேர் தான் தர்மியான கெமிஷன். இந்த எலக்ட்ரான்ஸ் ஆனோடுக்கு போய் அடையிறதுக்கு அதிகமான வோல்டேஜை செலுத்துகிறாங்க. எக்ஸ்ரேஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜியில் இருக்கணும். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆனோடுக்கு போகிற பேசேஜை வேக்யூம்லேயே வச்சுருக்காங்க. வேக்யூம்லேயே வச்சிருக்கிறதுனால எலக்ட்ரான்ஸ் ஏர் மாலிகுல்ஸ் கூட கொலைட் ஆகாமல் எனர்ஜியும் லாஸ் ஆகாமல் ஆனோடுக்கு போய் அடையும். எலக்ட்ரான்ஸ் ஆனோடோட கொலைட் ஆகும்போது அப்ராக்சிமேட்டாக 1% கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் எக்ஸ்ரேவாக கன்வெர்ட் ஆகுது. மீதி 99% ஹீட்டாக வெளியேறுது. இந்த ஹீட் ஆனோட பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஆனோட மோட்டார் மூலமாக ரொட்டேட்டிங்லேயே வச்சுருக்காங்க. இது இல்லாமல் ஹீட்டை குறைக்கிறதுக்கு கிளாஸ் டியூப்பில் ஆயிலையும் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஹை அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்ரேஸ் உயிருக்கு பாதிப்பு என்றதுனால எக்ஸ்ரே டியூப்பை லெட்டால் கவர் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ரேஸ் வெளிவரதுக்கு அலுமினியமால் ஒரு தனி எக்ஸிட் இருக்குது. அலுமினியம் லோ எனர்ஜி எக்ஸ்ரேவை அப்சர்வ் பண்ணிவிட்டு இமேஜ் பண்ண முடிகிற எக்ஸ்ரேஸை மட்டும் அலோ பண்ணும். வெளிவந்த எக்ஸ்ரேஸை சில டிடெக்டர்ஸ் வச்சு இமேஜாக மாற்றுவாங்க. எக்ஸ்ரேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை எனர்ஜி வேவ்ஸ், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் காமா ரேஸ்க்கு அப்புறம் அதிக ஃப்ரீக்குவன்சி இருக்கிறது இந்த எக்ஸ்ரேஸ்க்கு தான். ஒரு செகண்டில் ஒரு வேவ் எத்தனை வாட்டி மேலையும் கீழையும் போயிட்டு வருதோ அதுதான் ஃப்ரீக்குவன்சி. ஸோ ஒரு செகண்டில் ஒரு வேவ் நிறைய வாட்டி மேலையும் கீழையும் போயிட்டு வருதுன்னா அதுக்கு அதிக எனர்ஜி இருக்கிறதுனால தான். இப்போ நம்ம பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸை எப்படி நம்ம எக்ஸ்ரேஸ் வச்சு பார்க்குறோன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பாடியில் இருக்கிற டிஷ்யூஸ்லாம் மோஸ்ட்லி ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் கார்பனால் ஆனது. இந்த ஆட்டம்ஸ்க்கு எல்லாம் கம்மி எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஆட்டம்ஸால் கம்மி எனர்ஜியை மட்டும்தான் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இதனால தான் எக்ஸ்ரே இமேஜில் டிஷ்யூஸ் இருக்கிற இடமெல்லாம் கிரேவாக தெரியுது. அதே சமயம் நம்ம போன்ஸ் கால்சியமால் ஆனது. கால்சியமுக்கு கொஞ்சம் அதிக எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால எனர்ஜியை அதிகமாக அப்சர்வ் பண்ணிவிடும். இதனால தான் எக்ஸ்ரே இமேஜில் நம்ம பார்க்கும்போது போன்ஸ் இருக்கிற இடமெல்லாம் ஒயிட்டாக தெரியுது. ஸோ மெட்டீரியல்ஸ் எக்ஸ்ரேவோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணுற வேறுபாடால் தான் எக்ஸ்ரே இமேஜில் வித்தியாசத்தை பார்க்க முடியுது. ஸோ இப்படி மெட்டீரியல்ஸ் எக்ஸ்ரேவை அப்சர்வ் பண்ணுறதுனால தான் எக்ஸ்ரேஸ் பல மெடிக்கல் ஃபீல்டில் பயன்படுது.